வாசுதேவர்கள் பிரதி வாசுதேவர்கள் ஆகியோரின் சரித்திரம் ஆமண காலையிலே அறியப்படுகிறது. இதெல்லாம் நம்ம எதை மூலமாக இருக்கிறோம் அப்படின்னா ஆமண காலம் தான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். இத்தகைய ஆகமங்களிலேயே பக்தி செலுத்துவதே பிரவச்சன பக்தி. இந்த ஆகமங்கள் மேல நம்ம பக்தியோட நடந்திருக்கிறதுக்கு தான் பிரவச்சன பக்தி அப்படின்னு சொல்றாங்க. பரமாத்மா பரமேஸ்வரன் அமலன் அருகன் என புகழப்பெற்றவர்களும் உப்புடை உடையவரும் பண்ணியாயினும் சாமரங்கள் உடையவரும் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருப்பவரும் தேவாலய ஏழைக்கெல்லாம் தலைவராக விளங்குபவரும் ஸ்ரீ 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 வர்த்தமான பகவானின் திவ்ய தொனியின் ஆகாரங்களும் பக்திக்குரிய பிரவச்சனம் அல்லவா. இந்த ஆகமங்களின் ஆசிரியர்களின் பெயரை தெரிந்து கொண்டு இந்த ஆகமங்களில் ஆசிரியர்கள் ஆச்சாரியர்களின் பெயரை தெரிந்து கொண்டு மகாவீரரின் பரிணிவானத்திற்கு பிறகு மகாவீரரின் பரிணிவானத்திற்கு பிறகு ஆகமங்கள் பிரகடனப்படுத்தியவர்கள் ஆகமங்கள் எடுத்தது நிறைய இதுல பிரகடனப்படுத்தியவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று கேவலமானங்கள் இந்த இடம் சொல்றாங்க. அந்த மூன்று கேவலமானங்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதர்வர் சுதர்வர் மற்றும் ஜம்பு சுவாமிகள். கௌதர்வர் சுதர்வர் மற்றும் ஜம்பு சுவாமிகள் இந்த மூன்று கேவலமானங்கள் மகாவீரரின் பரிணிவானத்திற்கு பிறகு ஆகமங்களை பிரகடனப்படுத்தியவர்கள். இவர்களை தொடர்ந்து ஐந்து சுமத கேவலைகள் அரங்கினை பழக்கினர். இந்த ஐந்து சுமத கேவலைகளோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு நந்தமுதிர அபராதர் கோவர்தனர் மற்றும் பத்மநாபம். ஐந்து சுமத கேவலைகள் விளங்கின இவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு நந்தமுதிர அபராதர் கோவர்தனர் மற்றும் பத்மநாபம். இவரை தொடர்ந்து ஸ்ரீ குந்த குந்தாச்சாரியார் நமக்கு நிறைய நூல்களை ஏற்றிருக்காங்க இல்லையா. ஆகம முன்னணிகள் என்று இன்றும் போற்றப்படும் நூல்களாக திகழக்கூடிய சமயச்சாரம் பிரவச்சனசாரம் மற்றும் மச்சாசி காயம் இந்த மூணு நூல்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆகம முன்னணிகள் என்று போற்றப்படுது. ஆகம முன்னணிகள் என்று இன்றும் போற்றப்படக்கூடிய நூல்களாக முதலில் சமயச்சாரம் பிரவச்சனசாரம் மற்றும் மச்சாசி காயம் ஆகம முன்மணிகள். அடுத்தது இதை தவிர சத்வார்த்த சூத்திரம் ஸ்லோக வார்த்திகம் கோமணச்சாரம் சிரவணச்சாரம் ஸ்ரீலோகச்சாரம் மூலச்சாரம் ஆச்சாரச்சாரம் ரத்ன கரண்டக சிராமகாரம் ஆதி புராணம் உத்தர புராணம் இது மாதிரி பல நூல்களுக்கு தோன்றின. இவை அனைத்துமே வந்து எதை பேஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு பொருள்களில் அதாவது பரமானியம் பிரதமான யோகம் சரணான யோகம் கரணான யோகம் திரவியான யோகம் என்னும் நான்கு பொருள்களில் விளக்கப்பட்டுள்ளன. இவற்றை சிரத்தையோடு இவற்றை மிகவும் சிரத்தையோடு படிப்பது கேட்பது பிரவச்சன பக்தியா. இவற்றை இந்த நான்கு பொருட்களை விளக்கக்கூடிய நூல்களை நம்ம படிக்கிறதும் கேட்கிறதும் ரொம்ப ஒழுக்கத்தோடு கூடிய சிரத்தையோடு கூடிய கேட்பதும் படிப்பதும் பிரவச்சன பக்தி என்று சொல்லப்படுகிறது. கோடி கணக்கில் செல்வத்தை குறித்தாலும் கோடி கணக்கில் செல்வத்தை குறித்தாலும் பிரவச்சன பக்தியும் ஆகம பயிற்சியும் இல்லாத வாழ்க்கை பயனற்ற வெற்று வாழ்க்கை என்பதை உணர வேண்டும். கோடி கணக்கில் செல்வத்தை குறித்தாலும் பிரவச்சன பக்தியும் ஆகம பயிற்சியும் இல்லாத வாழ்க்கை பயனற்ற வெற்று வாழ்க்கை என்பதை நாம் அனைவரும் கண்டிப்பாக கூறுவோம். இவருடன் நாம் பார்க்க பார்த்தீங்கன்னா 13வது பாவனையான பிரவச்சன பக்தி. அடுத்ததை நாம் பார்க்கும்போது 14வது பாவனையான தவறாத ஆற்றும் ஆறு கடமைகள் அதாவது ஆவசிகா பரியாயினி சொல்லுவாங்க. ஆவசிகா பரியாயினி தவறாத ஆற்றும் ஆறு கடமைகள் இவற்றில் முதலில் சாமாயிகம் இரண்டாவது ஸ்தவனம் மூன்றாவது வந்தனை நான்காவது பிரதிஷ்டானம் ஐந்தாவது ஆயோசர்கம் மற்றும் ஆறாவது பிரத்யாக்யானம் பிரத்யாக்யானம். முதலில் நாம் பார்க்க போவது இது சாமாயிகம் மற்றும் ஆறு கடமைகள் இருக்கு தவறாத ஆற்றும் ஆறு கடமைகளான முதலில் சாமாயிகம் இரண்டாவது ஸ்தவனம் மூன்றாவது வந்தனை நான்காவது பிரதிக்ரமணம் ஐந்தாவது ஆயோசர்கள் மற்றும் ஆறாவது பிரத்யாக்யானம். இதில் முதலில் நாம் பார்க்க போவது சாமாயிகம்
மூன்றாவது வழியில் போகும் போது ஏற்படும் செயல்கள் பாவம் கழிய
ஆவத பிரதிக்கிறான், இடி ஆவத. அடுத்தது நான்காவது பார்த்தீங்கன்னா பட்சத்தில் உள்ள தோஷம் அழிய, பட்சத்து போற வழியில வரவில்லை பஞ்சம காலத்தில்
மோட்சம் கருதுகிறேன். நான் அனுதினம் இதனை மேற்கொண்டு ஆன்மன